ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது நயன் விக்கி. ரொம்ப பாப்புலராக பிரபலமாக இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க அந்த வெட்டிங் பற்றி தான் பார்த்துட்ருக்க போகிறோம். இங்கே கையில் வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நயன் அண்ட் விக்கியோட அனிமேஷன் வீடியோ, அனிமேஷன் ஃபோட்டோ தான். அது எதில் இருக்குன்னா, பாட்டிலில் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் ரவுடி பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாட்டில்லையும் இந்த மாதிரியான ஒரு பிக்சர்ஸ், இந்த மாதிரி அப்புறம் வேறு மாதிரி அனிமேஷன் இன்ச்சர்ஸ் போட்டு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க பாட்டிலாக. நிறைய கட்டுப்பாடுகளோடு தான் நயன் விக்கி கல்யாணம் நடந்துட்டுருக்கு. இப்போ ஆக்சுவலாக நடந்து முடிஞ்சிருச்சு. நிறைய விஐபிக்கள் வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 200 இன்விடேஷன் தான் கொடுத்துருக்கதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே மெயிலில் தான் பண்ணியிருக்கதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப விஐபிக்கு மட்டும் செல்ஃபோன்ஸ் அலௌடு அப்படின்னு இருந்தாங்க. யாருக்குன்னா ரஜினி, இந்த மாதிரி கமல் சார், அந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸ்க்கு மட்டும் செல்ஃபோன்ஸ் அலௌட். அப்புறம் அவங்க குடும்பத்தில் ஃபேமிலிஸ் வரவங்க கிட்டலாம் செல்ஃபோன் வாங்கிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் உள்ளே வரவங்கள்ட்ட ஒரு கோட் மாதிரி கேட்குறாங்க. அந்த கோடு என்ட்ரி கொடுத்த பிறகு தான் உள்ளே அலௌடே பண்ணுறாங்க. இவ்வளோ செக்யூரிட்டியாக, இவ்வளோ சேஃபாக ஒரு பாப்புலரான ஒரு பயங்கரமான ஒரு கல்யாணம் நடந்துட்டுருக்கு. கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. விக்கி வந்து அவருடைய இன்ஸ்டா பேஜையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ரொம்ப கடவுளுக்கும் யூனிவர்ஸ்க்கும் நன்றி சொல்கிறேன். என்னுடைய குடும்பத்து முன்னாடி உன்னை நான் மனைவியாக நிறுத்துறதுக்கு, அஃபிஷியலாக நிறுத்துறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அவர் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருக்காரு. எனிவே, ரொம்ப பாப்புலரான இந்த மேரேஜ் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. இவங்க நல்லா நீண்ட காலம் நல்லபடியாக வாழணும் அப்படின்றது நம்மளுடைய பிளெஸிங்ஸாக இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அனிருத் குடும்பத்தை வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அஜித் ஒய்ஃப் ஷாலினி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டிடி வந்திருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ பாலிவுட் நடிகர்கள் யார், ஷாருக் கான் வந்திருக்காங்க, அட்லி வந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலியோட அட்லி வந்திருக்காங்க. இப்படி நிறைய பேர் பாப்புலர் ஃபிகர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. டைம் வந்து 8:30 to 10:30 அப்படி சொல்லியிருந்தாங்க. மேரேஜ் முடிஞ்சிருந்தாலும் இப்போவும் விஐபிஸ் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. மேரேஜ் ஃபோட்டோஸ் எடுத்து பத்திரிகைக்காரர்கள்லாம் போட்டுருவாங்க அப்படின்றதுனால ரிப்போர்ட்டர்ஸ் யாருமே நாட் அலோடு. அதனால் வெறும் ஓடிடியில் மட்டும்தான் இதை வந்து ஒரு படம் மாதிரி போட போகிறாங்க. கல்யாணத்தை வந்து படம் மாதிரி போடுறாங்க. அதை டைரக்டர் கௌதம் மேனன் தான் இயக்குறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அவரும் பாப்புலராக அவர் ஃபேமிலிஸோடு எல்லாரு கூடயும் வந்துருக்காங்க. இதுக்காக 15 புரோகிதர்கள் வந்திருந்தாங்க. மேரேஜ் பண்ணுறதுக்காக 15 புரோகிதர்கள் வந்திருந்தாங்களாம். பயங்கரமான ஒரு செலிப்ரிட்டி மேரேஜ் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம வீடியோ பார்த்தா தான் தெரியும். அவங்க ஓடிடி ரிலீஸ் பண்ண, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணால் தான் தெரியும். லாஸ்ட் வீக் வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கும் ஒரு இன்விடேஷன் போய் கொடுத்து பொக்கேலாம் கொடுத்து கூப்பிட்டுருந்தாங்க. அவர் இன்னும் வந்த மாதிரி இன்னும் நியூஸ் வரல. பட் அவர் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. நிறைய பாப்புலர் ஃபிகர்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்காங்க. எல்லாருமே அவங்களுக்குமே வந்து நிறைய செக்கிங்கோடு தான் அனுப்புகிற மாதிரி தெரியுது. ரொம்ப விவிஐபிக்கு மட்டும்தான் ரொம்ப நார்மல் செக்கிங் இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லிவிங் டுகெதர் பாலிசியில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ அஃபிஷியலாக மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்காங்க. இவங்களுடைய அப்டேட்ஸ் வந்து 11th அன்னைக்கு அவங்க அஃபிஷியலாகவே மீட் பண்ணுறதா, ப்ரெஸ் மீட் பண்ணுறதா அப்படின்னு விக்னேஷ் சிவன் சொல்லியிருந்தாரு. அப்புறம் மேற்கொண்டு என்னென்ன பிளான்ஸ் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்தை நடத்தின புரோகிதர் ஒருத்தர் வெளியில் வராரு. அவர்கிட்ட கேட்ட இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப இந்து ஆகம விதிமுறைப்படி கழுத்தில் தாலி செயின் கட்டி தான் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக நடந்துச்சு, விஐபிஸ் நிறைய பேர் வந்ததாக சொல்கிறாரு. முறைப்படி எனக்கு பத்திரிக்கை வச்சதாகவும், 20 புரோகிதர்கள் கிட்ட வந்ததாகவும் சொல்கிறாங்க. நிறைய விஐபிகள் வந்ததாக சொன்னாங்க. நல்ல திருமணம் நடந்தது அப்படின்றத சொல்கிறாரு. இந்த மாதிரி தகவல்கள் வேணும்னா மேலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆல் இன்டர் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.